பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தை கூட முடித்து நம் புதிய மாதத்துக்குள்ளாக நாம் கால் வைக்கிற இந்த நாட்களில், இந்த நேரங்களில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய், தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும்படியாய், நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். கர்த்தர் இம்மட்டுமாய் நமக்கு எபினேசராய், நல்லவராய், போதுமானவராய், அதிசயங்களை செய்கிறவராய், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்மை விட்டு விலகாதவராய், அநேக தருணங்களிலே அநேக சூழ்நிலைகளில நாம் அவரை விட்டு விலகினாலும் அவரோ நல்லவராய், கரம் பிடித்தவர், உண்மை உள்ளவராய் நம்மை நித்தமும் நடத்தினார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த நாம் எத்தனை பெரிய பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தோடு கூட, தேவரீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காய், எல்லா நன்மைகளுக்காய், எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் ஆண்டவரே நிமிஷம் தோறும் அவனை அறிகிறதற்கும் அவன் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்பா அவனுடைய கிருபை எங்கள் மேல் ஆண்டவரே இயேசப்பா நீர் அபரிவிதமாய் வைத்திருக்கிறீர். எங்களை நேசிக்கிற அந்த கிருபையினால் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே, ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே அப்பா அவனுடைய கண்களை எங்கள் மேல் வைத்து ஆண்டவரே நீர் கருத்தாய் நடத்துகிறீரே. உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி அப்பா சர்வ வல்லமை உள்ள தேவனே. அப்பா ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட அப்பா அவன் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதுமாய் தேவரீர் எங்களோடு கூட இருந்தீரப்பா, நீர் எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபை புதிதாய் ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட இருந்ததுக்காய், கிருபையினால நீர் எங்களை மூடினதற்காய் உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அளவில்லை ஆண்டவரே அப்பா. நீர் செய்த உபகாரங்களுக்கு ஆண்டவரே ஆயிரம் நாவுகள் இருந்து கோடான கோடி ஆண்டவரே துதி பலிகளை நாங்கள் ஏறெடுத்தாலும் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்கு அது ஈடாகாது ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் நாங்கள் கால் வைக்கும் போது கூட அப்பா தேவ பிரசன்னம் உடைய மாறாத கிருபை ஆண்டவரே எங்களை நடத்த ஆண்டவரே முற்றிலுமா இந்த நேரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்கப்பா, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நீர் என்ன ஆண்டவரே அப்பா பேச சித்தமா இருக்கிறீர் என்பதை கேட்க வாஞ்சியோடு கூட நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே அப்பா. கடந்த ஆண்டவரே மாதத்திலே வார்த்தைகளை பலப்படுத்தினது போலவே ஆண்டவரே இந்த வருகிற மாதத்திலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே புதிய ஜீவனை எங்களுக்குள்ளாய் கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளை நடத்தட்டும் ஆண்டவரே அப்பா. எங்கள் பாதைக்கு தீமாமாய் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. மீதமான நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நீர் இடைப்படுங்க. பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆளுகை செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே. உம்முடைய பலத்த கைக்குள்ளாய் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆண்டவரே பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை பிரஸ்தாபம் புகழ்ச்சி ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கடந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். எத்தனையோ சூழ்நிலைகள் மாறி மாறி இருந்தாலும் ஆண்டவரோ மாறாதவராய், அவர் நம் மேல் வைத்த அந்த கிருபை மாறாததாய், உண்மை உள்ளவராய். He has proved yet again he is a faithful God. ஒவ்வொரு நிமிஷமும் he is proving that he is a faithful God. He is a faithful Father. Hallelujah. ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதுமாய் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீங்க இயேசப்பா. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவரே you were good enough. ஆண்டவரே you are more than enough of Father God. Thank you என்று சொல்லி நாமெல்லாம் ஆண்டவரே நன்றி உள்ள இருதயத்தோடு கூட ஆராதிக்க போகிறோம். பாடல்களை பாடும்பொழுது ஆண்டவரே நீர் என்னை நடத்துனீங்கப்பா, நீர் என்னை போஷித்தீங்க ஆண்டவரே, நீர் எங்கள் தேவைகளை சந்தித்தீரப்பா ஆண்டவரே, ஜெயமாய் கடக்க செய்தீர் ஆண்டவரே. இந்த கடைசி நிமிஷத்துல கூட ஆண்டவரே I want to thank you for your faithfulness. I want to thank you for your goodness ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நல்லவராய் இருந்தீர் ஆண்டவரே. Lord, thank you for all that you have done for us. Thank you for your grace. Thank you for your mercy. Thank you for remembering us every second, every minute of Father God. We thank you and we know Father God for sure that you will be faithful in the new month as well. Father God, ஆண்டவரே உம்முடைய கிருபை மாறாததாய் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் நிச்சயமாய் நீர் எங்களை நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு கூட நான் தொடர்ந்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்கு நல்ல சந்தோஷமாய் இருக்கிற இடங்களில் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த மூணு மாதத்தையும் ஆண்டவர் நம்ம கடக்க வைத்திருக்கிறார். நாலாவது மாதத்திலும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹலலூயா.
அவர் என்றென்றும் மாறாதவராய் நம் வாழ்க்கையில் இருக்கிறார். ஆமென். கடந்த மூணு மாதங்களும் ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார். எத்தனை பேரோட ஆமென் சொல்லுவீங்க? ஆண்டவரே, நீர் மாறாதவராக இருக்கிறபடினால தான் இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், அதனால சேர்ந்து பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். மறுபடியும் சொல்லாமா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடர் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடர் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை, குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், கிருபை என்றும் உள்ள. எல்லாம் சேர்ந்து இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், ஆமென். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை, வியாதியில் எனக்கு விடுதலை தருபவரே, நீ நல்லவர், ஓ நீ நல்லவர். பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர். எல்லாம் சேர்ந்து சொல்லாம, அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், கிருபை ஓ என்றும் உள்ளது. ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. சர்வ வல்லவர், அவர் கிருபை, மறுபடியும் மறுபடியும், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஓ எங்கள் வியாதி விடுதலை தருகிறவரே, துன்பத்தில் ஆறுதலவர், துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவர். எத்தனை பேர் விசுவாசத்தோடு என் துன்பத்தில் ஆறுதல்? நீங்க ஒருவர் தான் ஆறுதல் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, எனக்கு தேறுதல் உம்முடைய சமூகம் மாத்திரம்தான். யாவை நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவர், அவர் நல்லவர், ஓடி வல்லவர், என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் சொல்வோம், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், ஆமென். என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், இதுவரை என்னை நடத்தினார், ஓ நல்லவர், நல்லவரே. இனி மேலும் என்ன
அவர் நல்லவர் எத்தனை சொல்ல முடியும் இந்த மூணு மாதம் இதுவரை என்னை நடத்தினார் நல்லவர் ஓ நீங்க நல்லவர் அப்பா ஓ இனி மேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்லவர் ஓ தேங்க்யூ எங்க முன்னாடி செல்கிறவரே நீர் எங்களை நடத்தி செல்வீர் அவர் நல்லவர் சர்வவல்லவர் வல்லவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை இயேசு நல்லவர் சொல்லுவோம் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் நல்லவர் மாறாதவராய் இருக்கிறீரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அவர் என்றென்றும் சோதனை நேரத்தில் வேலை தந்தார் சோதனை நேரத்தில் வேலை தந்தார் அவர் நல்லவர் நல்லவரே என் தேவைகள் யாவையும் சந்தித்தார் அவர் நல்லவர் எல்லாம் மறுபடியும் சொல்லவா சோதனை பேர் சோதனை நேரத்தில் வேலை தந்தா நல்லவர் சோதனையை சகிக்க வேலை தந்தீரே தேவையை யாவையும் நீ சந்திப்பீர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் அவர் நல்லவர் நாங்கள் ஒன்று சேர்ந்து உண்மை ஆராதிக்கிற மாட்டவரே எங்களுக்கு பலன் தருகிறவரே நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே நல்லவர் சொல்வோம் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என்றென்றும் அவர் என்றென்றும் மறுபடி சொல்லமா இதுவரை என்னை நடத்தினார் இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே இனி மேலும் என்னை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் என்னை செல்கிறார் என் கரங்களை பிடித்து அழைத்து செல்வார் எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த நாலாவது மாதத்தில் நாங்க முன்னாடி ஆண்டவரே உண்மை வைக்கிறோம் எங்க முன்னாடி உண்மை வைக்கிறோம் நடத்துவா அவர் நல்லவர் மறுபடியும் சொல்லமா இதுவரை என்னை நடத்தினார் இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே இனி மேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் வல்லவர் என்று கொள்ளதே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று கொள்ளதே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை எல்லாம் எல்லாவற்றையும் சுதந்திரிப்போம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் அதிசயமானவர் அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார் அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார் சர்வ வல்லவர் அவர் சர்வ வல்லவர்
நன்றி அப்பா ஓ சமாதானம் சமாதானம் தருகிறா எனக்கு சமாதானம் தருகிறா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை மீதிப்போம் தேசத்தை எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் நாங்கள் மேற்கொள்கிறோம்ப்பா ஒரு ஸ்டெப் நாங்க மேற்கொண்டு முன்னே செல்கிறோம் நாமத்தை சொல்லி சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நல்லா வீடுகளில் இருக்கிற போதே கரங்களை தட்டி அந்த நாமத்துக்கு மகிழ்ச்சலாம் தட்டி இந்த மாதத்துக்குள்ள ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீரே நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்கிறோம்ப்பா எங்கள் சத்தத்தை உயர்த்தி எங்கள் முழு பலத்தோடு கர்த்தர் இதுவரை எங்களை நடத்தின தேவனை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா ஏ தேவரே இதுவரை நடத்துறதுக்கு நாயம் மாத்திரம்ப்பா எங்கள் வீடு மாத்திரம் எங்களால கிரெடிட்ஸ் எடுக்க முடியாது ஆண்டவரே எத்தனை பேர் ஒட்டுது கொள்வீங்க இந்த மாதத்துக்குள்ள நுழையும் போது ஆண்டவரே மூணு மாதத்துக்கு நான் எந்த கிரெடிட்டும் எடுக்க முடியாதப்பா உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை நன்றி நன்றி தேங்க்யூ ஜீசஸ் எவ்வளவு நல்ல தேவன் மூன்று மாதங்களும் நம்மை கிருபையாய் பாதுகாத்து இதோ ஒரு புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் ஹல்லேலூயா எத்தனை பேர் ஒரு புதிய ஹல்லேலூயா மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மை நுழைய செய்கிறார் புதியவைகளில் தேவன் ஒவ்வொரு நாளுமே புதிய கிருபையை கொடுக்குறாருனா ஒரு புதிய மாதம் ஒரு புதிய சீசனுக்குள்ளே நம்ம போகும்பொழுது கர்த்தர் புதியானவைகளை நமக்கு கொடுக்குறார் ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி என்னென்னா அனுதினம் நித்தமும் நம்மை நடத்துகிறவர் அனுதின மண்ணாவை கொடுக்கிறவர் காலைதோறும் கிருபைகளை புதிதாய் கொடுக்கிறவர் அல்லேலூயா அப்போது நிச்சயமாகவே இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் புதிய அளவில் நம்மை நடத்துவார் ஆமென் அல்லேலூயா புதிய கிருபைகளை கொடுப்பார் புதிய பலத்தை கொடுப்பார் புதிய காரியங்களை அறிவிப்பார் ஆண்டவர் அவிதமாய் ஒவ்வொரு நாளும் நம்மை அல்லேலூயா ஆசீர்வதித்து வித்தியாசமான பாதைகளில் புதிய பாதைகளில் நடத்துகிறவராய் கர்த்தர் இருக்கிறார் இந்த நாலாவது மாதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த புதிய மாதமாகி இந்த ஏப்ரல் மாதமும் நிச்சயமாய் கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா இந்த மாதத்தை துவங்குகிற இந்த நாழிகையிலேயே கர்த்தருடைய கரத்தில் இந்த மாதத்தின் ஒவ்வொரு மணித்துளிகளையும் ஒப்பு கொடுப்போம் வி சப்மிட் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் மந்த் ஏப்ரல் ஹல்லேலூயா இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒவ்வொரு நாழிகைகளையும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே எத்தனை பேர் சொல்கிறீங்க நீர் பார்த்துக்கொள்ளும் கர்த்தர் ஆண்டவரே பார்த்துக்கொள்வாராக இந்த மாதத்தை கர்த்தர் பார்த்து கொள்வாராக இந்த மாதத்தை கர்த்தர் பார்த்து கொள்வாராக எல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறீங்க எல்லாம் கண்களை மூடி இந்த புதிய மாதத்திற்காக ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறீங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே ஆண்டவரே புதியவைகளை அறிவிக்கிறவரே ஆண்டவரே புதிய காரியங்களை செய்கிறவரே புதிய மன்னாவை கொடுப்பவரே இந்த மாதத்திலும் புதிதானவைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரே புதிதானவைகளை ஆண்டவரே கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா புதிதான அளவில் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே பலன் தாங்க என்று சொல்லி அனைவரும் ஜெபிக்கும்படியா எல்லாம் கண்களை மூடி இந்த புதிய மாதத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம் இந்த புதிய மாதத்திற்காக எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா ஜெபம் பண்ணலாமா ஜெபித்து ஆரம்பிக்கலாமா ஆண்டுடைய நாமத்தினால இந்த புதிய ஏப்ரல் மாதத்தை நம்ம துவங்கலாமா இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிகையிலும் தேவ பிரசன்னத்தை நீங்க உணரணும் எத்தனை பேர் கேக்குறீங்க அப்பா we want to feel your presence every moment of this month ஜெபம் பண்ணலாமா அப்பா உங்க பிரசன்னத்தை ஒவ்வொரு ஆண்டவரே நிமிஷமும் இந்த மாதம் முழுக்க நாங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய ஹல்லேலூயா சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணுங்க அப்போ எல்லா காரியத்தை காட்டிலும் ஃபஸ்ட்டு ப்ரே ஃபார் இஸ் ப்ரெசன்ஸ் இந்த மாதத்தில் அநேக காரியங்கள் உங்களுக்கு என்ன இருக்கும் இந்த காரியம்லாம் நடக்கணும்னு உங்களுக்கு யோசனை இருக்கும் திட்டங்கள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் முன்பாக கேன் யூ ஆஸ்க் ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் ஹல்லேலூயா தேவ மனிதர்கள் ஹல்லேலூயா வேதத்தில் படிக்கும்போது அப்போ அவங்க பிரசன்னம் இல்லாமல் நல்லா செல்ல முடியாது ஹல்லேலூயா ஐ கேனாட் கோ வித்தவுட் யுவர் ப்ரெசன்ஸ் ஆண்டவர் அனுப்பும் போது இப்படி சொல்கிறாரு அப்போ நீ போ பிகாஸ் மை ப்ரெசன்ஸ் இஸ் கோ பிஃபோர் யூ மை ப்ரெசன்ஸ் வில் கோ பிஃபோர் யூ என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும் மை ப்ரெசன்ஸ் வில் கோ வித் யூ ஹல்லேலூயா அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் இன்றைக்கும் கூட எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க திஸ் இஸ் த ப்ரேயர் பாயிண்ட் ஃபார் ஏப்ரல் ஆண்டவரே வி நீட் யுவர் ப்ரெசன்ஸ்
பிரசன்னம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கட்டும். எத்தனை பேர் கேட்பீங்க, ஆண்டவரே பிரசன்னம் நிறைஞ்ச மாதமாக இருக்கட்டும், பிரசன்னம் நிறைஞ்ச ஒரு மாதம், ஆண்டவரே பிரசன்னத்தை உண்மையாய் உணர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். ஏன்னா இன் இஸ் பிரசன்ஸ் ஜாய் இஸ் கேரண்டீட். பிரசன்னத்தை உணர்ந்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு வாசனத்தை கொடுத்துருக்காரு, பிரசன்னத்தில் நிறைவான சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குது. அல்லேலூயா. அப்போது பிரசன்னத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணால் இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதமாய் நமக்கு இருக்கும், சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. God is replacing things this month. Hallelujah. என்னால் ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா ஒரு காரியத்தை உணர்ந்து ஜெபிக்க முடிகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தை கர்த்தர் ரீப்ளேஸ் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி. எவ்விதமாய் வசனம் சொல்லுகிறது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ரீப்ளேஸ் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்கிறாரு. சாம்பலுக்கு பதிலாக ஹல்லேலூயா ஆஷஸ், ஹல்லேலூயா க்ளோரி ஃபார் ஆஷஸ், க்ளோரி ஃபார் ஆஷஸ். தேர் இஸ் ஹல்லேலூயா சம்திங் காட் வாண்ட்ஸ் டு ரீப்ளேஸ் இன் யுவர் லைஃப். தேர் இஸ் something God wants to replace in your life. சில காரியங்களை கர்த்தர் ஹல்லேலூயா ரீப்ளேஸ் பண்ண விரும்புகிறார். ஜெபம் பண்ணுவீங்களா, ஜெபம் பண்ணுவீங்களா? தேவ பிரசன்னத்துக்காக ஜெபிக்கிற இந்த வேலையில் ஆண்டவருடைய வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையில் சில காரியத்தை நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன், நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன், ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஐ வில் ரீப்ளேஸ் திங்ஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் வேணும் அப்பா, ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் பிரசன்னம் போதும் ஆண்டவரே. உங்கள் பிரசன்னம் போதும், உங்கள் பிரசன்னம் போதும் அப்பா. ஓ நன்றி. எல்லாம் சொல்லுங்கள், அப்பா என் தேவைகள், என் எண்ணங்கள், என் ஏக்கங்கள், எனக்கு தெரியாதவைகள் அநேகம் இருக்கிறது இந்த மாதம் ஆண்டவரே. இந்த மாதம் ஆண்டவரே அநேக காரியங்கள் எனக்கு அறியாதவைகள் உண்டு. ஆனால் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிறீர், நீர் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர். எல்லாம் உமக்கு தெரியும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஐசப்பா பார்த்துக்கொள்வீராக. உண்மையே எல்லாவற்றிலும் நான் நம்புகிறேன்னு சொல்வீங்களா? உண்மையே நான் நம்புகிறேன்ப்பா. தெரிந்தவைகளும் தெரியாதவைகளுமான அநேக காரியங்கள் எனக்கு முன்பாக இருக்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் எனக்கு முன்பாக நிறையா காரியம் இருக்குது. ஆனால் எல்லாவற்றிலும் நான் உண்மை நம்புகிறேன்ப்பா, 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 நம்புகிறேன்ப்பா. ராகா லா போ ஷண்டா லா பா பா பா. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களை மூடி. இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் தோடவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்தொடர்வே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு, காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவா, நம்பி நான் முன் செல்லுவே. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவா, நம்பி நான் முன் செல்லுவே. இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் வெட்கப்பட்டு போ. எத்தனை பேர் இந்த ஏப்ரல் மாதம் இயேசுவை நம்புவேன் சொல்லுங்க. இந்த புதிய மாதத்தில் இயேசுவை மாத்திரம் நம்புவேன் ஆண்டவரே. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். டிக்ளேர் பண்ணலாமா சொல்லுங்க. ஏப்ரல் மாதம் எந்த காரியத்திலும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன். ஐ வாண்ட் டு சப்மிட் திஸ் மந்த் இன் யுவர் ஹேண்ட். இந்த புதிய மாதத்தை உங்க அன்பின் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். வானாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு, வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு.
வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார் நம்பி நான் செல்லுவேன் ஹல்லேலூயா வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார் நம்பி நான் முன் செல்லுவேன் பாடுவோம் இயேசுவை நம்புவேன் நாளெல்லாம் நான் என்னை அவரிடம் ஒப்படைத்தேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன் இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே ஓரிடம் உண்டு இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே ஓரிடம் உண்டு ஆயத்தமாக்கி அழைத்து செல்வா நம்பி நான் காத்திருப்பேன் ஆயத்தமாக்கி அழைத்து செல்வா நம்பி நான் காத்திருப்பேன் இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் Thank you, Lord. Hallelujah. வெட்கப்பட்டு போக மாட்டேன் சொல்லுங்க எல்லா உங்க எண்ணங்கள் திட்டங்கள் இந்த புதிய மாசத்துல ஏப்ரல் மாசத்துல நீங்க மனசுல எண்ணுகிற எல்லாத்தையும் சொல்லுங்க இயேசுவை நம்புவேன் ஹல்லேலூயா எதிர்பாராதது வந்தாலும் இயேசுவை நம்புவேன் சர்ப்ரைசஸ் வந்தாலும் இயேசுவை நம்புவேன் ஹல்லேலூயா என் வழிகளில் எல்லாம் இயேசுவை மாத்திரம் நம்புவேன் எல்லாம் என்னோட சேர்ந்து இயேசுவை இயேசுவை எத்தனை பேர் அறிக்கையிட்டு நுழையிறீங்க இந்த புதிய மாதத்துல என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா இம்மட்டும் நீங்க தான் இந்த புதிய மாதமாக ஏப்ரல் மாசமும் நீங்க தான் நீங்க தான் சொல்லுங்க இந்த ஏப்ரல் மாசம் நீங்க தான் இந்த ஏப்ரல் மாசம் அப்பா நீங்க மட்டும் போதும் Yes, enakku podumanava Lord you are more than enough for this month of April Hallelujah Yesuvai ஜெபிப்போம் ஆண்டவரே என் தேவைகளை சந்திப்பவர் நீர் உம்மை நம்பினா நான் வெட்கப்பட்டு போக மாட்டேப்பா ஆண்டவரே உம்மை நம்பினவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறது அப்பா உம்மை நம்பி நான் நுழைகிறதுனால ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே நான் பாக்கியவானும் பாக்கியவதியுமா இருக்கத்தக்கதான ஒரு புதிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் எங்கள் அனைவருக்கும் இருப்பதாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே செழிக்கும் மாதமா இருக்கட்டும் இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவரே தேவனுடைய பிரகாரங்களில் நாங்கள் செழித்திருக்கிறவர்களாய் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீரே நீர்ப்பாய்ச்சும் தோட்டத்தை போல நீரே நீர்ப்பாய்ச்சும் தோட்டத்தை போல ஆண்டவரே நீர்ப்பாய்ச்சும் ஒரு தோட்டத்தை போல நானும் ஆண்டவரே எங்கள் குடும்பமும் எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே இருக்கும்படியாய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவரே எங்களுக்கு நீர்ப்பாய்ச்சுவீராக நீர் நீர்ப்பாய்ச்சும் ஒரு தோட்டத்தை போல் நாங்கள் விளங்கினோம் ஆண்டவரே அப்பா அப்படி ஒரு அனுபவத்தை இந்த புதிய மாதத்துல நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எத்தனை பேர் ஒப்படைக்கிறீங்க உங்களை ஒப்படைங்க இந்த புதிய மாசத்தை ஒப்படைங்க ஹல்லேலூயா உங்களுக்கு உண்டான சகலவற்றை ஆண்டவருக்கு ஒப்படைங்க என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் வெட்கப்பட்டு போக மாட்டேன் ஹல்லேலூயா அப்படியெல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ண போறீங்க இந்த புதிய மாதத்தின் அனைத்து காரியங்களுக்கும் ஜெபம் பண்ணலாமா
We are going to pray for all your plans. Hallelujah. ஆண்டவரே என் இருதயத்தின் நினைவுகளை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. இந்த ஏப்ரல் மாதம் நான் காத்திருக்கிறவைகள், நான் கேட்டு கொண்டிருக்கிற அநேக ஜபங்களுக்கு பதில் வருகிற ஒரு நாளாய் ஆண்டவரே இந்த மாதம் இருக்கட்டும்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமீன். ஹல்லேலூயா. நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பது நிறைவேறும் நாட்களாக இந்த ஏப்ரல் மாதம் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம். ஆண்டவரே எதிர்பார்ப்பு நிறைவேறும் மாதமாக இருக்கட்டும்ப்பா. எதிர்பார்ப்புகளை நீ நிறைவேற்றுகிற மாதமாக இருக்கட்டும். உன் மனதின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு தத்தம் உரைத்திருக்கிறீர். இந்த புதிய மாதத்தில் என் மனதின் வேண்டுதல்கள் எல்லாம் ஆண்டவரே தேவன் நிறைவேற்றுவாராக, எங்கள் இயேசு நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. இயேசுவை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி உம்மை நம்பி காத்திருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் காணுகிற மாதமாய் இந்த ஏப்ரல் மாதம் எங்கள் அனைவருக்கும் இருக்கட்டும் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஆஸ்வியார் அல்லேலூயா என்ட்ரிங் இன்டு தி நெக்ஸ்ட் குவார்டர். ஆண்டவரே எங்களை புதிய அளவில் அடுத்த நிலையில் நீங்கள் நடத்தணும். எங்கள் சபையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அப்பா தங்களுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலைகளுக்கு உயருகிற ஆண்டவரே அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, ஜப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆண்டவரே வேலை வாழ்க்கை என்று, ஆண்டவரே ஆரோக்கிய வாழ்க்கை என்று எல்லாவற்றிலும் ஆண்டவரே தாங்கள் அடுத்த நிலைகளை ஆண்டவரே அடைகிற ஒரு நல்ல மாதமாய், நல்ல அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கிற மாதமாக இருக்கட்டும். லார்ட் வி ப்ரே ஃபார் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே இந்த மாதம் எங்களுக்கு நல்ல அனுபவத்தை தரட்டும். ஆண்டவரே ரெக்ரெட் இல்லாத மாதமாக இருக்கணும்னு சொல்லுங்க. எந்த காரியத்தையும் குறித்து நாங்கள் மனசு வருத்தப்படக்கூடாது. நாங்கள் வாங்கின பொருளாக இருக்கலாம், நாங்கள் செஞ்ச காரியமாக இருக்கலாம், நாங்கள் எடுக்க போகிற டெசிஷனாக இருக்கலாம், எந்த காரியத்தையும் குறித்து மனம் வருந்துகிற ரெக்ரெட் பண்ணுற ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் எங்களுக்கு ஆண்டவரே இல்லாதபடிக்கு மாற்றுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க? அப்போனா பாருங்கள், நம்ம செய்கிற காரியத்தில், நம்ம யோசிக்கிற யோசனைகளில், அல்லேலூயா, நம்மளுடைய எல்லா விதமான ஆலோசனைகளும் திட்டமிடுதலும், அல்லேலூயா, தீர்மானங்களிலும், அல்லேலூயா, கர்த்தர் அல்லேலூயா நன்மையை மாத்திரம் கட்டளையிடுவார், சமாதானத்தை மாத்திரம் கட்டளையிடுவார். நோ மோர் ரெக்ரெட்ஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ப்ரே. ஆண்டவரேப்பா, ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் கூட நாங்கள் செய்கிற காரியம், ஆண்டவரே நாங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள், ஆண்டவரே முடிவுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே சமாதானம் இருக்கட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும். ஆண்டவரே தீமை இல்லாதபடிக்கு, மன வருத்தங்கள், ரெக்ரெட்ஸ் இல்லாதபடிக்கு இந்த புதிய மாதத்தை ஆண்டவரே நீர் அபிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய், நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமது யோசனையே நிலை நிற்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த மாதம் உங்கள் யோசனைகள் நிலை நிற்கட்டும் ஆண்டவரே, உங்கள் யோசனைகள் நிலை நிற்கட்டும். லெட் யுவர் கவுன்சில் ஸ்டாண்ட் ஃபார் எவர் லார்ட், லெட் யுவர் கவுன்சில் ஸ்டாண்ட் ஃபார் எவர் இன் மை லைஃப் லார்ட், லெட் யுவர் கவுன்சில் ஸ்டாண்ட் ஃபார் எவர் இன் மை ஃபேமிலி லார்ட், லெட் யுவர் கவுன்சில் ஸ்டாண்ட் ஃபார் இந்த மினிஸ்ட்ரி அண்ட் த சர்ச் லார்ட். வி ப்ரே இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த மாதத்தை ஆசீர்வதிப்பீராக, இந்த மாதத்தை நன்மைகளினால் நிரப்புவீராக ஆண்டவரே. இந்த மாதத்தில் நல்ல சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் எங்களுக்கு நல்ல சாட்சிகள் எழும்பட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே இந்த கரத்தின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதம் அந்த கரம் செய்ய போகிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே டச் அவர் ஹேண்ட் லார்ட். அப்பா உங்கள் கரத்தை வைத்து தொட்டு ஆண்டவரே இந்த கரத்தின் கிரியைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணுமே. இந்த கரத்தின் கிரியைகள் அப்பா ஆசீர்வாதமாய் முடியணும் ஆண்டவரே. இந்த கரம் ஆண்டவரே இயேசுப்பா செய்கிற காரியத்தை நீங்கள் வாய்க்க செய்தாதான் அது வாய்க்கும் ஆண்டவரே. நீங்கள் இந்த கரத்தை தொட்டாதான், நீங்கள் இந்த காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்தான் காரியங்கள் வாய்க்கும் ஆண்டவரே. நன்மையாய் முடியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்கி கையிட்டு செய்கிற வேலைகள் மேலே தேவனுடைய கரம் வரட்டும். இந்த காரியங்களை நீர் வாய்க்க செய்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசேப்பு செய்ததெல்லாம் வாய்த்தது, அந்த காரியத்தை நீங்கள் வாய்க்க செய்தீங்க ஆண்டவரே. அதை மற்றவர்கள் கண்டு ஹல்லேலூயா ஆண்டவருடைய ஹல்லேலூயா அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டது போல இந்த மாதம் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறாருங்க மற்றவங்க கண்டுகொள்ளணும்ப்பா. எங்கள் வேலை ஸ்தலத்தில் மற்றவங்க கண்களுக்கு முன்பாக நாங்கள் செய்கிற வேலையில் அப்படி ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துங்க. ஜெபம் பண்ணுங்களேன். இந்த ஏப்ரல் மாதம் அப்படி யோசேப்பு எக்ஸ்பிளைன்லாம் எதுவுமே பண்ணலைங்க. அவன் பாட்டு நான் வேலையை செஞ்சான். ஆனால் அவன் செஞ்ச வேலையை பார்க்கும் பொழுது அவனுடைய எஜமானன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று, யோசேப்பு செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது என்றும் கண்டான். ஆமீன். எத்தனை பேருக்கு அந்த ஒரு கிருபை வேணும் இந்த மாதம்? எப்படி எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? நீங்கள் உங்கள் காரியத்தை செய்யும் பொழுது நீங்கள் செய்கிற காரியங்களில் கர்த்தருடைய கரம் இருக்கிறதுனால மற்றவங்க பார்த்து சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட்னு சொல்லத்தக்கதா. கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதா. என் கரத்தின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கேன் யூ ப்ரே திஸ் ப்ரேயர்? லார்ட் டச் மை ஹேண்ட்,
bless the works of my hand, Lord. Touch my hand. Lord, bless the works of my hand. Lord, whatever my hand do, let it prosper in the name of Jesus. Let it prosper in the name of Jesus. Lord, let people see, hallelujah, that you are with us. That you are with us. That you are with us. தேவன் எங்களோடு கூட உண்டு என்பதை மற்றவர்கள் காணட்டும் இந்த மாதம் என்று ஜெபிக்கிறோம். மற்றவர்கள் பார்க்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவிதமாய் நீர் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப்பில் ஆண்டவரே ஆசீர்வாதமும் சமாதானமும் இருக்கட்டும். இந்த மாதம் ஆண்டவரே நிச்சயமாகவே ஒரு நல்ல ஆண்டவரே இயேசப்பா குடும்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்துங்க. குடும்பமாய் ஆண்டவரே இயேசப்பா தேவனுடைய பிரகாரங்களில் நிலைநாட்டப்பட்டவர்களாய், தேவனுடைய பிரகாரங்களில் ஆண்டவரே நிலைநாட்டப்பட்டவர்களாய் நாங்கள் நிற்க, நாங்கள் இருக்க தேவரே நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானமும் மகிழ்ச்சியும் இருப்பதாக என்ற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தாவே ஹல்லேலூயா ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் மீது தேவக்கரம் இருக்கட்டும். எங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே இயேசப்பா படிப்பிலும் மற்ற எல்லாவற்றிலும் ஆண்டவரே சிறந்து விளங்கட்டும். நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எங்கள் பிள்ளைங்கள் மேலே விசேஷத்த ஞானத்தை தாங்க. எங்கள் பிள்ளைங்க மேலே விசேஷத்த கிருபைகளை தாங்க. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பீராக. தெய்வீக பாதுகாப்புகளை பிள்ளைகள் மீது நாங்கள் பேசுகிறோம். எங்கள் பிள்ளைகள் வீட்டை விட்டு சென்றாலும் வந்தாலும் எங்கள் பிள்ளைகள் மீது தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். இயேசுவின் ரத்தம் எங்கள் பிள்ளைகள் மீது இருக்கட்டும். அவங்க ஆவி ஆத்மா சரீரம் காக்கப்படுவதாக. Lord, we bless our children in this month of April. இந்த ஏப்ரல் மாதம் எங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த ஏப்ரல் மாதம் எங்கள் பிள்ளைங்க படிப்பில் உயர்ந்து இருக்கட்டும். எங்கள் பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாக இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் விசுவாசம் பலப்படட்டும். நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே இந்த மாதம் நாங்கள் செய்ய போகிற நியூ டிராவல் ஆண்டவரே, புதிய ஆண்டவரே இயேசுப்பா டிராவலாக இருக்கலாம், ஆண்டவரே வழக்கமான டிராவலாக இருக்கலாம். போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்வேன்னு சொன்னீங்களே. உன் போக்கையும் வரத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவரே எங்கள் போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே ரெகுலர் டிராவலாக இருக்கலாம், இல்லை ஆண்டவரே தூர பயணமாக இருக்கலாம். எல்லா பயணங்களையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த ஏப்ரல் மாதம் செய்ய போகிற பயணங்களையெல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே பயணங்களை ஆசீர்வதிக்கணும், பயணங்களை வாய்க்க செய்யணும், பாதுகாப்புள்ளதாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் ஆண்டவரே இயேசுப்பா எங்கள் பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து ஆண்டவரை நாங்கள் மீதம் எடுக்கத்தக்கதாய் பிளஸ் லார்ட் ஹல்லேலூயா. ஆர் இன்கம், எங்களுடைய வருமானத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. எங்கள் வருமானத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதத்தின் அனைத்து காரியங்களிலும் ஆண்டவரை ஒரு ஆசீர்வாதம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், பிரைஸ் த லார்ட் ஹல்லேலூயா. இந்த வருமானத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, மீதம் எடுக்க செய்வீராக என்று சொல்லி ஜெபித்து எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிப்பாக்குவீராக. லார்ட், ஐ ப்ரே ஃபார் ஹெல்த். ஆண்டவரே ஆரோக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆரோக்கியத்தை தருவீராக. இந்த மாதம் ஆண்டவரே வீணான மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடாது. ஏப்ரல் மாதம் ஐ கேன்சல் ஆண்டவரே இயேசுப்பா எவ்ரி சிக்னஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே எல்லா விதமான பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே பரிபூர்ண சுகத்தை ஆண்டவரே, சுகமுள்ள ஆரோக்கியமுள்ள ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் எங்கள் அனைவருக்கும் இருக்கும்படியாக ஆண்டவரே எல்லாருக்கும் சுகத்தை தாங்க. பலவீனங்களை எல்லாம் அகற்றுங்க ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்க. இந்த ஏப்ரல் மாதம் வாதை அணுகாத மாதமாக இருக்கட்டும். அது மாத்திரமல்ல, உறவுகளுக்குள்ள சமாதானத்தை நான் ஜெபிக்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணுறேன். இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவரே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஆண்டவரே சமாதானம் இருக்கட்டும். குடும்பங்களில் சமாதானம் இருக்கட்டும். குடும்பங்களில் சமாதானம் இருக்கட்டும், மகிழ்ச்சி இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த புதிய மாதத்தில் நாங்கள் நுழைகிறோம். இந்த புதிய மாதம் நன்மையாக இருக்கட்டும் ஆண்டவரே. புதிய அளவில் நீ நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிச்சயமாகவே அப்பா ரீப்ளேஸ் பண்ணுவேன் நீங்கள் ஆண்டவரே ப்ராஃபஸை பண்ணியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேக காரியத்தை நீர் ஆண்டவரே இயேசுப்பா ரீப்ளேஸ் பண்ணுவேன் நீங்கள் சொல்கிறதற்காக உமக்கு நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அநேக புதிய துவக்கங்களை நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை முன்னிட்டே இந்த புதிய மாதத்தை நாங்கள் துவங்குகிறோம். ஏப்ரல் மாதம் நிச்சயமாகவே நல்ல அனுபவங்களின் மாதமாய் ஆண்டவரே, நல்ல அனுபவங்களின் மாதமாய் இந்த புதிய மாதம் எங்கள் அனைவருக்கும் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தம்மை புதிய எல்லைகளில் நாங்கள் கால் வைக்க, புதிய எல்லைகளில் நாங்கள் கால் வைக்க, ஹல்லேலூயா, புதிய எல்லைகளில் நாங்கள் கால் வைக்க, ஹல்லேலூயா, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் வெளியேற பெற்ற ரத்தத்தை ஆண்டவரே அப்பா
சபையில் இருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும், அவங்க குடும்பங்களின் மீதும், ஆண்டவரே அவர்களுக்கு உண்டான சகலவற்றின் மீதும், ஆண்டவரே அவங்க ஓட்டுகிற வாகனங்கள், அவங்க தங்கியிருக்கிற ஸ்தலங்கள், ஆண்டவரே சகலவற்றின் மீதும், எல்லா சகல பணிமூட்டுகளின் மீதும் கூட வெளியேறப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை ஆண்டவரே நான் பூசுகிறேன். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே உங்கள் இரத்தம் ஆண்டவரே மூடி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விதமாக நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஏப்ரல் மாதம் ஒரு விஷயம் கூட டிக்ளேர் பண்ணுறோம், ஆசீர்வாதத்தின் மாதம், நன்மையின் மாதம். நிச்சயமாக தேவனுடைய ஆண்டவரே சுபிக்ஷத்தை அனுபவிக்கிற ஒரு மாதம், நல்ல அனுபவங்களின் மாதம், அநேக காரியங்களை தேவன் மாற்றுகிற, ரீப்ளேஸ் பண்ணுகிற மாதம், புதிய அளவில் நீர் எங்களை நடத்துகிற மாதமாக இந்த மாதம் இருப்பதாக, அநேக கேள்விகளுக்கு பதிலை பெற்றுக்கொண்ட மாதமாய் இந்த மாதம் எங்களுக்கு இருப்பதாக, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த மாதத்தை துவங்குகிறோம். இந்த மாதத்தின் நாழிகைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிப்பீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஆமீன். இதில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வாக்கு தத்தத்திற்கு நேராக நாம் ஹல்லேலூயா செல்வதற்கு முன்பாக இந்த புதிய மாதத்தை ஹல்லேலூயா கர்த்தர் தமது நன்மையினால் நிரப்புவேன் என்று வாக்கு தத்தம் உரைத்திருக்கின்றார். புதிய அளவில் நடத்துவேன் என்று சொல்லியிருக்கின்றார். அநேக இடத்துல ஆண்டவர் வந்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை வைக்கிற ஒரு மாதமாக, அநேகர் காத்திருந்திருப்பதற்கு பதிலை பெற்றுக்கொண்ட ஒரு நாட்களாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. எதிர்பார்ப்போடு கூட இந்த புதிய மாதத்தில் நீங்கள் நுழையணும். இந்த புதிய மாதம் ஒரு நிச்சயமாகவே ஒரு புதிய அளவில் கத்தர் அல்லேலூயா நம்மை நடத்த, நீங்கள் ஆண்டவரை இதுவரையிலும் நான் ஆண்டவரை இப்படி நான் பார்த்ததில்லை என்கின்ற ஒரு அளவில் ஆண்டவரையும் நீங்கள் அறிந்து கொள்ளுகிற ஒரு புதிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் நம் அனைவருக்கும் இருக்கட்டும். இன்றைக்கும் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஆண்டவருடைய நாமத்தினால் ஜெபித்து அறிக்கையிட்டு இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் நாம் நுழைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்தை நமக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை. அறிவிப்புகள் நமக்கு பைபிள் ஸ்டடி மட்டும்தான் இந்த வாரம் நமக்கு. டியூஸ்டே 7:30 நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. டியூஸ்டே 7:30 நமக்கு சபையில் பைபிள் ஸ்டடி இருக்கிறது. பெல்ஃபாஸ்டில் இருக்கிறவங்க ஜூமில் இணைந்து கொள்ளுங்கள், டப்ளின்ல இருக்கிறவங்க நேரில் வாங்க, கம் இன் பர்சன். நம்ம ஹல்லேலூயா தொடர்ந்து அப்போஸ்தல நடவடிக்கைகளிலிருந்து வேதத்தை தியானிக்க நாம் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மற்றபடி நமக்கு இந்த வாரம் பாருங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம இருக்கிறது வந்து நம்ம ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் ஆனுவல் கன்வென்ஷனுக்கு தான். மற்றபடி வேறு எந்த கனெக்ட் மற்ற எந்த ஊழியங்களும் இந்த வாரம் இருக்காது நமக்கு. அது மாத்திரமல்ல, ஃபஸ்ட்டு சாட்டர்டேல நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயரும் நமக்கு இந்த மாதம் இருக்காது. முக்கியமாக இந்த வாரம் இருக்காது. இந்த வாரம் நமக்கு ஃபஸ்ட்டு சாட்டர்டேயில் நடக்கிற ரெகுலராக நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர் இந்த வாரம் நமக்கு இருக்காது. நமக்கு ஈவினிங்கில் நமக்கு April 6th ஈவினிங் 6:00 நமக்கு ரேமா பாஸ்டர் சாம் பி செல்லதுரை அவருடைய சிறப்பு கூட்டம் ஸ்பெஷல் கன்வென்ஷன் மீட்டிங் இருக்கும், 7th ஈவினிங் இருக்கும். அது இல்லாமல் நம்முடைய ரெகுலர் சண்டே சர்வீஸ் நம்ம சபையில் நமக்கு இருக்கும். ஸோ அதனால் எல்லாவற்றிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன். ஒருவேளை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் இந்த காலை ஆராதனையை குறித்து நீங்கள் சொல்லலாம். காலை ஆராதனை அவங்க கலந்து கொள்ளலாம், அதற்கு இடம் இருக்கிறது. 2 ஆராதனை இருக்குது. ஒன்று நம்ம சபையில் நமக்கு எப்போது ரெகுலராக நடக்கிற சர்வீஸ் 8:30 நமக்கு காலை ஆராதனை தமிழிலும், 11 மணிக்கு 11:00 வந்து இங்கிலீஷ் ஆல் நேஷன் சர்ச் அங்கே அந்த இடத்துல நமக்கு இந்த சர்வீஸ் நமக்கு இருக்கிறது. இது எல்லாவற்றிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன். ஜெபம் பண்ணிக்கோங்க, இந்த ப்ரேயர்ஸ்க்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபேவரபுளான ஒரு சிச்சுவேஷன், ஒரு கிளைமேட், எல்லாம் நமக்கு ஒரு ஃபேவரபுளாக இந்த மீட்டிங் இருக்கட்டும் என்று எல்லோரும் உங்கள் ஜெபத்தில் நினைத்து கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வாக்கு தத்தத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எப்பொழுதும் போல் நான் படிக்க நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும்படியாக நான் கேட்கிறேன். ஏசாயா 60:22 ஏசாயா 60:22 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். 2 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கடைசி முறை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா.
இந்த புதிய வாக்கு தத்தத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னால் எ லிட்டில் ஒன் ஷால் பிகம் அ தௌசண்ட் ஹல்லேலூயா அண்ட் அ ஸ்மால் ஒன் அ ஸ்ட்ராங் நேஷன். எ லிட்டில் ஒன் பிகம் அ தௌசண்ட் அண்ட் அ ஸ்மால் ஒன் பிகம் அ ஸ்ட்ராங் நேஷன். பாருங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம் இந்த புதிய மாதத்திலும் கூட. ஆண்டவர் சொல்கிறார், நான் இதை தீவிரமாக நடப்பிப்பேன். ஐ வில் டூ திஸ் ஹல்லேலூயா குயிக்லி. இது நான் தீவிரமாக நடப்பிப்பேன் இந்த நாட்களில் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்தில் அநேக நன்மைகள் அடங்கியிருக்கிறது. அது ஆண்டவர் சொல்கிறாரு, தள்ளப்பட்டவங்க ஒதுக்கப்பட்டவங்க மைனாரிட்டி என்று சொல்கிற காரியத்தை கர்த்தர் ஹல்லேலூயா உயர்த்துகிறதை பார்க்குறோம். சின்னவனை ஆயிரமாக சிறியவனை பலத்த ஜாதியாக கர்த்தர் மாற்றுகிறார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பம் முதலே கர்த்தர் சிறியவர்களை தெரிந்து கொள்ள, தள்ளப்பட்டவர்களை தெரிந்து கொள்ள, பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், ஏசாதான் மூத்த குமாரன், அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை உடையவன். ஆனால் ஆண்டவர் வந்து பிறக்கும் போதே சொல்லிட்டாரு, நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன்னு. சின்னவரை அல்லேலூயா தேர்ந்தெடுக்கிற தேவன், சின்னவனை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்குது. அது ஒரு பரலோக திட்டமாகவே இருக்குது. ஏன்னா சின்னவனை ஆசீர்வதிப்பது, சிறியவர்களை பலத்த ஜாதியாய் மாற்றுகிறது ஆண்டவருடைய ஒரு நோக்கம். அநேக இடங்களில் கர்த்தர் இதை செய்திருக்கிறார். அநேக இடங்களில் தள்ளப்பட்டவங்களை ஆண்டவர் சேர்த்திருக்காரு. யோசேப்பை கர்த்தர் என்ன பண்ணார், அந்த 12 கோத்திரங்களுமே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரமாக இருந்தாலும் அதில் யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் அநேக இடங்களில் மனாசே எப்ராயிம் என்று வரும்பொழுது கர்த்தர் எப்ராயின் மேலே ஆசீர்வாதங்களை பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை இந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்க, நான் சின்னவன், நான் சிறியவன், நான் தள்ளப்பட்டவன் அப்படின்ற ஒரு வேளை அந்த நிலையில் இருந்தீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, சின்னவனை நான் சிறந்த அல்லேலூயா ஆயிரமாய் மாற்றி, அல்லேலூயா சிறியவனை நான் பலத்த ஜாதியாய் நான் மாற்றுவேன். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்துக்கு குவாலிஃபிகேஷனு நீங்கள் சின்னவங்களாக இருக்கிறீங்களான்றது தான். ஆமீன். இந்த வாக்குத்தத்தோட குவாலிஃபிகேஷன், வாட் குவாலிஃபை மீ ஃபார் திஸ் ப்ராமிஸ், இந்த வாக்கு தத்துவத்துக்கு என்னை எது தகுதிப்படுத்தும்னா, நான் சின்னவனா சிறியவனா தகுதியற்றவனா ஒருவேளை நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுவே என்னை இந்த வாக்கு தத்துவத்திற்கு தகுதிப்படுத்தும். இந்த மாதம் நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கணும். என்ன தெரியுங்க அந்த வார்த்தை? மைனாரிட்டி வின்ஸ். ஆமீன் சொல்லுங்கள். மைனாரிட்டி வின்ஸ். அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் பாருங்களேன், இந்த உலகத்தோட சிஸ்டமே மெஜாரிட்டி வின்ஸ். ஆண்டவர் இந்த மாதம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சபையிலையும் இதை நிச்சயமாக நிரூபிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை அல்லேலூயா கர்த்தர் நிறைவேற்றுவார். எப்படி நிறைவேற்றுவார் என்றால், இந்த வார்த்தையின்படி மைனாரிட்டி வின்ஸ். மைனாரிட்டி வின்ஸ். உலகம் முழுக்க மெஜாரிட்டி வின்ஸ், மெஜாரிட்டி வின்ஸ் என்ற ஒரு எலெக்ஷன் சிஸ்டமாக இருக்கலாம், எந்த சிஸ்டமாக இருந்தாலும் மெஜாரிட்டி வின்ஸ் என்ற சிஸ்டத்தை உலகம் முன்வைத்தது என்றால், இன்றைக்கு பரலோகமும் ஆண்டவர் ஒரு காரியத்தை முன்வைக்கிறார். விசேஷமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் நினைவில் ஆண்டவர் சொல்கிற காரியம், மைனாரிட்டி வின்ஸ். ஹல்லேலூயா. மைனாரிட்டி வின்ஸ். ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி பாருங்கள், ஈசாய் வீட்டுக்கு போகிறாரு, அவன் மகனை ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி ஈசாய் குடும்பத்திற்கு போ, வீட்டில் ஒருவனை நான் தெரிந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க பாருங்கள். எலியாப், சம்மா என்று ஒவ்வொருவராய் அந்த ஈசாய் வந்து தன்னுடைய பிள்ளைகளை முன்னிறுத்துறாரு சாமுவேலுக்கு. அதில் பார்த்தா ஒருத்தன் வந்து மூத்த குமாரன், நல்ல அவன் தான் வந்து குடும்பத்தில் எல்டஸ்ட் சன்னு. இன்னொருத்தன் வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஆஜானு பாகுவான தோற்றம், உயரமானவன், பலசாலி அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்றையும் ஸ்பெஷலான காரியங்களை முன்னே நிறுத்துகிறாப்புல. அப்போ இன்றைக்கும் கூட உலகம் அப்படி தான் பார்க்குது. ஒன்று என்ன இருக்கணும், பர்த் ரைட் இருக்கணும். ஹல்லேலூயா. தகுதி நிறையா விஷயங்களில் இந்த உலகம் பார்க்குது. இல்லைன்னா பாருங்களேன், பலசாலியாக இருக்கணும், இல்லை பலசாலியாக இருக்கணும், உயரமாக இருக்கணும், நிறையா காரியங்களை உலகம் வந்து குவாலிஃபை பண்ணும் பொழுது, அதே வீட்டில் தள்ளப்பட்டவன், அவனை அழைக்கக்கூட இல்லை. இந்த காரியத்திற்கு எல்லா பிள்ளைகளும் நிற்கிறாங்க. அவன் அந்த காரியத்திற்கு தன்னுடைய சொந்த பிள்ளையை கூட தகப்பன் அழைக்காத ஒரு இடத்துல ஆண்டவர் நிரூபிக்க விரும்பின காரியம், சின்னவனை நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. சிறியவனை தான் நான் பலத்த ஜாதியாக மாற்றுவேன். எல்லாரையும் மேலும் ஒரு அபிஷேகம், இந்த இவனை அபிஷேகம் பண்ணவா, இவனை அபிஷேகம் பண்ணவா, இவனை அபிஷேகம் பண்ணவா என்று ஒவ்வொருவராய் அவர் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சாமுவேலுக்கு தெரியல. அதான் ஆண்டவர் சொல்கிறார் சாமுவேலுக்கு பார்த்து, அப்பா இந்த ஹல்லேலூயா உன்ன மாதிரி நான் பார்க்க மாட்டேன், நீ என்ன பண்ணுற, நீ என்ன பார்க்குற, முகத்தை பார்க்குற. ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணுற, மனுஷனுடைய முகத்தை பார்க்குற. ஹல்லேலூயா. நான் முகத்தை பார்க்கல. ஹல்லேலூயா என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போது இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகம் பார்க்குற பிரகாரமாக அல்ல, உலகம் அளக்கிற அளவின்படி அல்ல,
உலகம் எதை தகுதி என்று நிர்ணயிக்கிறதோ அந்த நிர்ணயத்தின்படியும் அல்ல. ஹல்லேலூயா. மைனாரிட்டி வின்ஸ் இந்த கிங்டம் ஆஃப் காட். ஆமீன் சொல்வீங்களா? எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது சந்தோஷமான ஒரு குட் நியூஸ். இது இந்த மாதம் கர்த்தர் இதை உறுதிப்படுத்துவார். இந்த மாதம் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை வாக்குத்தத்தமாய் நமக்கு கர்த்தர் பேசியிருக்கிறாரு. சின்னவனை நான் ஹல்லேலூயா உயர்த்துவேன், சிறியவனை நான் என்ன பண்ண போகிறேன், பலத்த ஜாதியாய் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறதை நம்ம பார்க்குறோம். அநேக நேரங்களில் நாம் வந்து பார்த்திங்கன்னா சிறியவர்களாய் ஹல்லேலூயா பலவீனர்களாய் அநேக இடங்களில் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஹல்லேலூயா அபிஷேகம் சின்னவன் மீது வருகிறது. அபிஷேகம் யார் மேலே வந்துச்சு பாருங்கள்? வெயிட் பண்ணிச்சு அபிஷேகம். அனாயிண்டிங் வாஸ் வெயிட்டிங் ஃபார் டேவிட். ஹல்லேலூயா. சிறியவனாக இருந்தான், தகப்பனால் கூட ஓன் ஃபாதர் வந்து அவனை மறந்துருந்தான். ஆனால் அந்த அபிஷேகம் இந்த சிறியவனுக்காக காத்திருந்தது. அந்த சிறியவன் மீது இந்த அபிஷேகம் வந்தது. வந்தவொடனே ஹல்லேலூயா அவன் பலத்த ஜாதியாக மாறுறான். இன்ன வரைக்கும் பாருங்கள், தாவிதை போல ஒரு ராஜா இல்லை. அவனுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமாக இருக்குது. அவன் வசனம் போட்டிருக்கு, நித்திய ராஜ்யம். ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் என்று சொல்லி. அந்த அளவிற்கு சிறியவர்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமீன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த புதிய மாதத்தில் நீங்கள் ஹல்லேலூயா தள்ளப்பட்டவர்களாய் சிறியவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பலத்த ஜாதியாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. நான் உன்னை ஆயிரமாக மாற்றுவேன். எண்ணிக்கை ரெண்டு காரியம் அதில் பேசு, ரெண்டு ஆசீர்வாதங்கள் இந்த வசனத்தில் இருக்குது. ஒன்று எண்ணிக்கை, ஒன்று குவான்டிட்டி, இன்னொன்று குவாலிட்டி. ஆயிரம், இன்னொன்று பலம். அப்படி தானேங்க. ஒன்று இட் மெஷர்ஸ் இன் டூ வேஸ். ஒன்று வந்து குவான்டிட்டி, இன்னொன்று குவாலிட்டி. ஆயிரமாக இருக்கும், பலமாக இருக்கும். ஆமீன் சொல்லுங்கள். ஆயிரமாக இருக்கும், பலமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன், தீவிரமாய் நடப்பிப்பேன். இன்றைக்கும் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட யெப்தாவை ஹல்லேலூயா கர்த்தர் ஹல்லேலூயா அந்த ஊர் ஜனமே தேடி வர வச்சார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் யெப்தா எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு ஊருக்கு புறம்பே இருந்தான். யெப்தா அவன் பரஸ்திரியின் மகன் என்று ஒதுக்கிட்டாங்க. அவங்க பார்வையில் யெப்தா குவாலிஃபைடே கிடையாது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ஊரையே யெப்தாவை தேடி வர வைக்கிறார். ஆமீன் சொல்லுங்கள். யெப்தாவை தேடி ஊர். ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டோடைய செலெக்ஷனை பார்க்கும்பொழுது இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், பொருத்தி கொள்ளலாம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும். ஆண்டவருடைய செலெக்ஷன் ப்ராசஸை பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை அப்படியே எல்லா இடத்துலையும் ஆண்டவர் பொருந்த செய்கிறார். யெப்தா மட்டும் இல்லைங்க, கிதியோனுக்கும் அப்படி தான். அவன் சொன்னான், என் கோத்திரம் சின்ன கோத்திரம், வீட்டில் நான் சிறியவன், எளிய குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது அந்த உள்ள உன்னை தான் நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஆமீன் சொல்லுங்கள். உங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். உங்களை தான் கர்த்தர் ஆயிரமாக மாற்ற விரும்புகிறார். உங்களை தான் கர்த்தர் பலத்த ஜாதியாய் மாற்ற விரும்புகிறார். இந்த மாதம் நிச்சயமாக ப்ராஃபட்டிக்கலாக நான் சொல்கிறேன், ஹல்லேலூயா. மைனாரிட்டி வின்ஸ் இந்த கிங்டம் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் இதை நிரூபிப்பார். தமது வார்த்தையை ஹல்லேலூயா நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் நிரூபிக்கிற தேவனாக இருக்கிறார். சின்னவர்களை ஹல்லேலூயா உயர்த்துகிறவர், சின்னவர்களை ஹல்லேலூயா பெருக பண்ணுகிறவர், சின்னவர்களை பலமுள்ளவர்களாய் மாற்று. இந்த மூணு மைனாரிட்டி வின்ஸ்ன்றதை கர்த்தர் மூன்று நிலைகளில் செய்கிறார். நம்ம இதை குறித்து நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஒன்று உயர்த்தி ஹல்லேலூயா, இன்னொன்று பெருகச் செய்து, இன்னொன்று பலப்படுத்தி ஹல்லேலூயா. என்ன பண்ணுவார் ஆண்டவர்? என்னை உயர்த்துவார் ஹல்லேலூயா. ரெண்டாவது பெருகச் செய்வார். மூன்றாவது என்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸ்ட்ரென்த் ஹல்லேலூயா, பொசிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஆமீன் சொல்லுங்களேன். தெர் இஸ் அன் எக்ஸால்டேஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. இந்த மூன்று காரியங்களையும் தேவன் தம் தெரிந்து கொண்ட சின்னவர்களுக்கு சிறியவர்களுக்கு கர்த்தர் செய்து அவர்களை பலத்த ஜாதியாகவும் ஆயிரங்களாகவும் கர்த்தர் மாற்றுகிறார். இஸ்ரவேல் என்னும் கோத்திரம் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலானது. காரணம் கர்த்தர் தெரிந்து கொண்டதால் தான். அவங்க எப்போவுமே ஸ்பெஷலாக இருந்தாங்களா? இல்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்னும் ஒருவன் பிள்ளை இல்லாமல் இருந்தான். ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் ஒரு கோத்திரத்தை கர்த்தர் பார்க்குறாரு. பாருங்கள், இஸ்ரேல் என்னும் ஒரு நேஷனை ஒரு பிள்ளைக்காக போராடி அந்த போராட்டத்தை விட்டவன் அவன்.
அவன் அதுக்கப்புறம் அவனை ஆண்டவர் பார்க்கும்பொழுது அவன் இன்னும் பெருசாக அவன் அதில் முயற்சி செஞ்சனா தெரியல. ஏன்னா அதுக்கு முன்பாகவே அதற்காக அவன் போராடினவன். பிள்ளை இல்லாத ஒருவனை கத்தர் தெரிந்தெடுத்து அவன் மூலமாக ஒரு இஸ்ரேல் என்னும் நேஷனை கத்தர் பார்த்தார் ஆபிரகாம் மூலமாக. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போதே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிற தேவன் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்போது ஆபிரகாம ஆண்டவர் கூப்பிடும் போது ஆபிரகாமை மட்டும் அழைக்கல, இஸ்ரவேல் என்னும் கோத்திரத்தையும் கத்தர் அழைத்தார் தெரிந்து கொண்டார். ஆமீன். அல்லேலூயா. அவங்க சின்னவர்கள், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ரவேல் என்னும் சின்னவர்களை இல்லாதவர்களை கத்தர் உருவாக்கி அவங்கள ஸ்பெஷலாக மாற்றி, இவர் சொல்கிறார் அவங்க பெக்யூலியர் ட்ரெஷர். ஆண்டவர் சார் எனக்கு அவங்க பெக்யூலியர் ட்ரெஷர் அப்படின்னு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லி, சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் தேசம் உலக நாடுகளை அச்சுறுத்துகிற தேசம். அது ஒரு சின்ன நிகழ்வு இஸ்ரேலில் நடந்தால் உலக நாடுகள் என்ன பண்ணுது, ரொம்ப பதறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் கனெக்டடாக இருக்குது. ஆனால் இஸ்ரேல் பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி தான், ஒரு சின்ன புள்ளி தான் இஸ்ரேல் தேசம். ஆனால் அந்த சின்ன புள்ளியாக இருந்தாலும், சின்ன புள்ளியாக இஸ்ரேல் தேசம் இருந்தாலும், அல்லேலூயா, அநேக உலக பாலிட்டிக்ஸே அந்த சின்ன புள்ளியில் அடங்கியிருக்குதுங்க. அல்லேலூயா. உலக யுத்தமே வேதத்தில் சொல்லியிருக்கு இஸ்ரேல் தேசத்தை ஒட்டியே இருக்குது. ஆமீன். அப்படி ஒரு அல்லேலூயா கிருபைய சின்ன தேசத்திற்கு, சிறிய தேசத்திற்கு கத்தர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கும் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அல்லேலூயா. கத்தார் இதை ஏற்ற காலத்தில் எப்படி செய்வாராம், தீவிரமாக செய்வார். ஐ வில் டூ திஸ் ஹேஸ்டிலி. அல்லேலூயா. நான் தீவிரமாக நடப்பிப்பேன், நான் வேகமாக செய்வேன். அல்லேலூயா. நான் வேகமாக செய்வேன், நான் தீவிரமாக நடப்பிப்பேன். இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் மாத்திரம் மறக்கக்கூடாது, மைனாரிட்டி வின்ஸ். அல்லேலூயா. கத்தர் எவ்விதத்திலும் இந்த மாதம் மைனாரிட்டி வின்ஸ் என்பதை நிரூபிப்பார். அல்லேலூயா. சொன்ன வார்த்தையை கத்தர் நிறைவேற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே கேட்கிறவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே, நீர் இந்த வார்த்தையை நிரூபிக்கும்படியாய், நிறைவேற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கேட்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையின்படியே ஆக கடவது என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த புதிய மாதம் நிச்சயமாகவே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நன்மையின் மாதமாய், ஆசீர்வாதத்தின் மாதமாய், நிச்சயமாகவே நல்ல அனுபவங்களை ஆண்டவரே நாங்கள் பெற்று பகிர்ந்து கொள்ளுகிற ஆண்டவரே ஒரு மாதமாக இந்த மாதம் எங்கள் அனைவருக்கும் இருப்பதாக. உங்களுடைய திரு சித்தத்திற்கு இந்த மாதத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்மது வழியில் நீங்கள் நடத்துங்க. உங்கள் கண்கள் நலமாய் கண்ட பாதையில் மாத்திரம் இந்த மாதமும் நீர் எங்களை நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம், மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யூன்ய ஐக்கியமும், அன்பும், சந்தோஷமும், சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க என்றென்றும் காணப்படுவதாக. எல்லாம் ஒரு ஆமீன் சொல்வீங்களா? ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளெஸ் யூ ஆல் abundantly. Have a blessed month ahead. Amen.